ஹரிவோ. எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல சொல்லணும். நான் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அருளமுதம் வேத வித்யா குருகுலம். வேதம்னா நம்மளுடைய ரிலிஜியனுக்கு பேர் என்னது? நம்ம என்ன ரிலிஜியன்? ஹிந்து. இந்த ஹிந்து ரிலிஜியனுக்கு ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும் ஒரு தர்ம, அதாவது அவங்க அந்த எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய முறைகளுக்கு ஒரு புஸ்தகம் வச்சுருப்பாங்க. கிறிஸ்டீனில் வந்து பைபிள்னு சொல்கிறாங்க இல்லையா, முஸ்லீமில் என்ன சொல்கிறாங்க, குரான் சொல்கிறாங்களா. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, வேதம் இருக்கு இல்லையா. அந்த அதே மாதிரி ஹிந்து சீயத்துக்கு என்னது? வேதம். இந்த வேதம்ங்கிறது தான் பழமையான நூல், பழமையான நூல். இது வந்து யாரும் எழுதலை, இது யாரும் மற்ற மதத்தில் உள்ளதெல்லாம் நிறைய பேர் எழுதினவங்க. மனுஷனால் எழுதப்பட்டது இந்த வேதம் மட்டும் மனிதனால் எழுதப்படாதது, இது யாருமே எழுதலை. இப்போ ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்கை யாராவது எழுதியிருப்பாங்க இல்லையா, யாராவது எழுதியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி மற்ற மதத்திலெல்லாம் பைபிளையோ குரானையோ மனுஷங்க எழுதுனது, ஆனால் நம்ம வேதம் மனிதனால் எழுதப்படாதது, மனுஷங்க யாரும் எழுதவே இல்லை. இது யார் எழுதுனா? யாருமே எழுதலை. அப்போ எப்படி வந்தது இந்த வேதம்? இது இறைவனால் சொல்லப்பட்டது, எழுதப்படாதது வேதம். இது எழுதவே இல்லை, புக்கே கிடையாது, வேதத்துக்கு புக்கே கிடையாது. மற்ற மதத்துக்கெல்லாம் புக்கு உண்டு, ஏன்னா அதை எழுதியிருக்காங்க. இது எழுதலை, இங்கே நமக்கு கடவுளே சொல்லியது. மனித யாராலும் மனிதனால் எழுதப்படாதது இது. அப்போ என்னது, எப்படி வந்தது இது? இது இறைவனால் சொல்லப்பட்டது வேதம். இந்த வேதம் என்ன சொல்லியிருக்கு நமக்கு? நம்ம எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், எப்படி டிசிப்ளினாக வாழணும், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கறது வேதம். கடவுள் யார், நம்ம எப்படி பூமியில் பிறந்தோம், நம்ம எப்படி வாழணும், நம்ம யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சின்ன வயசில் என்ன பண்ணணும், குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணணும், வயசில் பால்யம் பால்யம் எவ்வனம் அப்படின்னு பெரியவங்களாக ஆகிட்டே போகிறோம் இல்லையா. ஒவ்வொரு வயசுலையும் நம்ம எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும், படிக்கும்போது எப்படி நடந்துக்கணும், கிளாஸில் இருந்தால் எப்படி நடந்துக்கணும், அப்பா அம்மாட்ட எப்படி, அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ரோட்டில் வெளியில் போனால் வெளி மற்றவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் வேதம். வாழ்க்கை முறையை, மனிதனுடைய வாழ்க்கை முறையை வேதம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இறைவனையும் சொல்லி கொடுக்குது. சரியா? அப்பேற்பட்ட வேதம் நம்ம வந்து இந்த வேதத்தில் அருள் அமுதம் வேதம். சரியா? ஆமாம். வித்யானா என்னது? கல்வி. வித்யானா கல்வி. அப்போ அந்த வேதத்தை பற்றிய கல்வியை நமக்கு சொல்லி கொடுக்குற இடம் இந்த இடத்துக்கு பேர் என்ன? குருகுலம். யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா? அந்த வேதத்தையும் வித்தியையும் யார் சொல்லிக் கொடுப்பா? குரு. கரெக்ட், குரு சொல்லிக் கொடுப்பார். குரு சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது? குருகுலம். குரு குலம், குருகுலம். இந்த இடத்துல குரு விட்டக்க இந்த வேதத்தையும் இந்த வித்திய கல்வியையும் கற்றுக்கிறதுனால இந்த கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு குருகுலம். சரி, அருளமுதம்னா என்னது? அருள்னா என்னது? பிளஸ்ஸிங்ஸ், பிளஸ்ஸிங்ஸ். அமுதம்னா, அமுதம்னா என்னது? காட் பிளஸ், அமுதம். காட் பிளஸ், ஆமாம். அந்த காட், அந்த அந்த காட் பிளஸ். சரியா? அந்த காட் பிளஸ்ஸிங். சரியா? அப்பேற்பட்ட ஒரு அருள் அமுதம், இறைவனுடைய அருளை. அமுதம்னா என்னது? ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட்டு இது? தேவாமிர்தம். இந்த அமிர்தம் மற்ற ஸ்வீட் மாதிரி கிடையாது, இது இறைவனுடைய அருள்ங்கிற அமுதம், இறைவனுடைய அருள்ங்கிற ஸ்வீட்டு. இறைவனுடைய அருளை பற்றி நமக்கு பேசுறதுக்கு இல்லையா, இதை கேட்குறீங்க இல்லை நீங்கள் கேட்கும்போது, இது சாதாரண சாப்பிட்ற ஸ்வீட்டோட இது அமுதமாக இருக்கும். இதை சுவைக்கலாம், காது வழியாக கேட்டான்னா நமக்கு சுவையாக இருக்கும். இப்படி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு டேஸ்ட் பண்ண பார்க்க முடியும் தெரியுமா? அது இதை யார் கவனமாக கேட்டு, யார் இறைவன் மேலே கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு
இந்த கேட்குறதே அமுதமாக இனிக்கும், அமுதம் சாப்பிட்ட மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இனிக்கும், இனிக்கும் அமுதமாக இனிக்கும் அமிர்தம். இதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? இந்த அமிர்தம், இந்த இறைவனுடைய அருள்ன்ற அமுதத்தை குடித்தோம்னா அது எப்படி கொடுக்கறது? இந்த வேதத்தின் மூலமாகவும் வித்தியை கற்றுக்கிற மூலமாகவும் நம்ம கற்றுண்டா நமக்கு இந்த அமிர்தம் நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த பாடத்தை கேட்டோம்னா, இந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். கிடைக்கும்போது நமக்கு எல்லா வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும், இருக்காது, நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுக்குற நம்மளோட இடத்துக்கு பேர் என்னது? அருள் அமுதம் வேத வித்யா குருகுலம். இந்த குருகுலத்தில் நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோம்? மாறல், அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம், சகஸ்ரநாமம், நாராயணியம், இந்த மாதிரி நிறைய சொல்லித்தரோம். இறைவனை பற்றி உள்ள எல்லாமே நம்ம சொல்லித்தரோம், சரியா? உங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரும்? ஸ்லோகமும் சமஸ்கிருதமும், ஸ்லோகமும் சமஸ்கிருதம். அப்புறம் இன்னொன்று என்னது? மாறல். இப்போ என்ன கிளாஸ் நடந்தது? இவ்வளோ நேரம் ஸ்லோக கிளாஸ் நடந்ததா? அடுத்தது ஹிந்தி கிளாஸ் நடந்ததா? சமஸ்கிருத கிளாஸ் நடந்ததா? இப்போ என்ன கிளாஸ் ஆகுது? மாறல் கிளாஸ். இப்போ இந்த மாறல் கிளாஸில் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நீதி கதைகள், நீதி நீதி நீதினா குட், நீதினா என்னது? நீதினா என்னது? தர்மத்தை, தர்மத்தை சொல்லக்கூடியது, டிசிப்ளின், டிசிப்ளினை பற்றின கதைகள், டிசிப்ளினை பற்றின கதைகள். இன்றைக்கி முதல் கதை என்ன கதை வச்சுக்கலாம்? நான் சொல்கிறேன், 5 சப்ஜெக்ட் சொல்கிறேன், யாருக்கு என்ன சப்ஜெக்ட்லையும் அதை வச்சுக்கலாம். சத்தியம், சத்தியம் பேசுனா எப்படி இருக்கும்? தியாகம் பண்ணால் எப்படி இருக்கும்? தியாகம் பண்ணால் எப்படி இருக்கும்? தியாகத்தை பற்றின கதை வேணுமா, சத்தியத்தை பற்றின கதை வேணுமா? சரி, இன்னைக்கு இப்போ சத்தியத்தை பற்றின கதைன்னா, சத்தியம் சொன்னோன்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்? சத்தியத்தை பேசின ஒருத்தரை புராணத்தில் யார் ஞாபகத்துக்கு வரும்? சத்தியம் சொன்னோன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதை யாரை பற்றின கதை? யாருக்கு தெரியும் கை தூக்குங்க? யாரு? சத்தியம் பற்றி தெரிஞ்ச கதை, உங்களுக்கு தெரிஞ்ச கதை யாருக்கு தெரியும்? சத்தியம் சொன்னால் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவார், யாரு? தர்மன். இன்னொருத்தர் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா? தெரியாதா? சரி, இன்னைக்கு ஹரிச்சந்திரன் கதையை பற்றி சிம்பிளாக பார்ப்போமா? ஹரிச்சந்திரன்றவர் பெரிய மகாராஜா, பெரிய நாட்டுக்கு ஹரிச்சந்திர, அவர் எந்த அயோத்திங்கிற நாட்டுக்கு சக்கரவர்த்தி, அயோத்திங்கிற நாட்டுக்கு சக்கரவர்த்தி. அவர் ராமருக்கு முன்னாடி உள்ளவர், ராமருக்கு முன்னாடி அயோத்தியா, அயோத்தியனுடைய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியை பேர் ஏதாவது ஹரிச்சந்திரன். அந்த ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்ல மாட்டார். எம்பரர். அந்த ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டார், ஒரு வார்த்தை கூட பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய கதை நீ சொல்கிறேன், சரியா? அவர் வந்து பெரிய நாட்டு ராஜாவாக இருந்தார். யார் பேர்? பெரிய நாட்டு ராஜாவாக இருந்தார் இல்லையா? அவர் வந்து, அவருக்கு ஒரு ராணி, ஒரு மனைவி இருந்தாங்க, ஒய்ஃப் இருந்தாங்க, ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேர் என்ன தெரியுமா? லோகிதாசன். பையன் பேர் என்ன? சரி, இந்த ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்ல மாட்டார். வானத்தில் வந்து என்ன தேவேந்திரன் ஒரு சபை இருக்குது, தேவேந்திரன் இந்திர சபை இருக்குது, அதில் வசிஷ்டர்னு ஒரு முனிவர் இருக்க, முனிவர் வசிஷ்டர் பேசக்கூடாது, வசிஷ்டர்னு முனிவர், இன்னொரு முனிவர் யார்? விஸ்வாமித்திரர். இந்த ரெண்டு முனிவருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது, ஆர்கியூமெண்ட் வருது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், என்ன இந்த உலகத்தில் எல்லாருமே பொய் சொல்கிறாங்க, யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பொய் சொல்கிறாங்க. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, பொய் சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். விஸ்வாமித்திரர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். வசிஷ்டர் இருக்கிறான்னு சொல்லி யாருன்னு சொல்கிறார்? ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஹரிச்சந்திர இல்லை, அவரும் பொய் சொல்லுவார்னா உடனே வசிஷ்டர் சொல்லுவார், அதெல்லாம் பொய் சொல்ல மாட்டார். அப்போ நான் போய் இப்போமே உடனே பூலோகத்துக்கு போய் நான் அந்த ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வச்சு உன்னை நான் தோக்கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
உன்னை வசிஷ்டர் சொல்கிறார், அவர் பொய்யே சொல்ல மாட்டான். நீ எவ்வளவு அவனை போய் நீ போய் சொன்னாலும், நீ எதை காசு கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி மயங்கி பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறார். இவர் சத்தியம் சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு வந்துடுறார் விஸ்வாமித்திரர், அவனை பொய் சொல்ல வைக்க போறேன்ட்டு. பூமிக்கு வரார், இந்த ஹரிச்சந்திரன் வந்து பார்க்குறார், உனக்கு எந்த தர அது தரேன்னு இவ்வளவோ சொல்கிறார், எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க சுவாமி அப்படிதா அப்படின்னு சொல்லிடுறார். உடனே கடைசியில் என்ன பண்ணுறான்னா, நான் பெரிய ஒரு யாகம் பண்ண போகிறேன், அந்த யாகத்துக்கு எனக்கு பெரிய பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே சரி கொடுக்குறேன் அப்படின்றான். என்னடாண்ணா சரி, நான் ஒன்று ஒன்று கேட்பேன், அதை வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன். எப்போண்ணா? எப்போ கண்டிப்பாக தரேன், எப்போ வந்தாலும் தருவியா, எப்போ வந்தாலும் தருவேன் அப்படின்றான். உடனே சரின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் போயிட்டு அப்புறம் இன்னொரு நாள் வரார். வந்து இவன்ட்ட ஏற்கனவே நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு போடுவார். இன்னொரு நாள் வந்து உன் நாட்டையும் கொடுத்து, நீ எல்லா வீட்டையும் கொடுத்து, நீ இங்கேருந்து எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு நீ காட்டுக்கு போகணுன்றார். காட்டுக்கு போகணும் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நீ எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னவொன்னே அதுவும் தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். இப்போ என்ன பண்ணுறான், சத்தியம் பண்ணதுனால நாட்டை விட்டு போய் குழந்தையும் மனைவியும் கூப்பிட்டு கையில் வேறு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போகிறான். மனைவியும் குழந்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது கூடவே இவன் தரக்கூடிய ரூபாய்க்காண்டி ஒரு காலகண்டன் ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டு அவரையும் போய் இந்த ரூபாயை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். எப்படி இவன் ரூபா கொடுப்பான், இவன்ட்ட ரூபாயே கிடையாது இல்லையா? ஆனால் துரத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு துரத்தி விட்டுட்டு நீ ரூபாய் இன்னும் பேலன்ஸ் தரணும்னு சொன்னோடனே கூடவே ஒருத்தரை வசூல் பண்ணுறதுக்கு ஒருத்தரை அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த காலகண்டன் போகிறான். போகும்போது காட்டுக்கு போகும்போது அவனுக்கு ரூபா கொடுக்கறதுக்கு வழி என்னன்னு தெரியல. திரும்ப கடைசியில் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பகையம்பேரன் லோகிதாசன் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு விற்றுடுறான். விற்றுட்டு அந்த ரூபாயை வாங்கி இவருக்கு கடனை கொடுத்துட்றாங்க. கடனை கொடுத்து அனுப்பிச்சி விட்றார். அனுப்பிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்ணும்ல, வேலை பார்க்கணும்ல, போய் காட்டில் இந்த இறந்தவங்களெல்லாம் எரிப்பாங்கள்ல வெட்டியான்னு பேர், வெட்டியான் அந்த வேலைக்கு போயிடுவான். இறந்தவங்களை எரிக்கிற வேலை, இறந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்களை போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சிடுவாங்கள்ல அந்த உடம்பை, என்ன இறந்துட்டாங்கன்னா அதுக்கு வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு அவங்க வந்து காட்டில் என்ன அந்த ஒய்ஃபையும் பையனையும் ஒரு இடத்துல வேலைக்கு விட்டாங்கள்ல, அங்கே வந்து பையன் வேலைக்கு போகிறான். அது ஒரு ஐயர் வீட்டில் வேலைக்கு போகும்போது அவங்க வீட்டில் இந்த பூஜைக்கு ஐயருங்கள்லாம் தர்ப வச்சுருப்பாங்கள்ல, ஐயர் வீட்டில் தர்ப புல் மாதிரி வச்சுருப்பாங்களே, அந்த தர்ப புல்லை பறிக்கிறதுக்கு இந்த பையனை வேலைக்கு வச்சுருந்தாங்களே, அந்த பையனை வந்து தர்ப பறிக்க போகணுன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அவன் தர்ப பறிக்க போகிறான். போகிற இடத்துல ஒரு பாம்பு வந்து ஸ்னேக் வந்து அந்த பையனை கொட்டிடுது. கொட்டினவுடனே செத்து போய்டு. செத்து போனவுடனே அவங்க வீட்டில் கூட போன பசங்கள்லாம் வந்து வேகமாக ஓடி வந்து அவங்க அம்மாட்ட வந்து உங்கள் பையன் கூட வரும்போது காட்டில் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அம்மா அழுதுட்டு புருஷனும் இல்லை விட்டு போயிட்டாங்க, என்ன பையனும் செத்து போயிட்டாங்கன்னா பையனை பார்க்குறதுக்கு அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க கேட்டு ஓடி போகிறா காட்டுக்குள்ளே. காட்டுக்குள்ளே தேடி தேடி போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு பையன் மாதிரியே ஒரு குழந்தை இறந்து கிடக்குது. பார்த்தா அந்த நாட்டு ராஜாவுடைய பையன், காசி நாட்டு ராஜாவுடைய பையன். ஐயோ, இதுதான் நம்ம பையன் நினச்சிட்டு அந்த பையனை அந்த இறந்த பையனை உடம்ப வச்சுட்டு அழறாங்க. அழும்போது அந்த நாட்டுடைய ராஜாக்களுடைய வீரர்கள்லாம் வந்து இந்த அம்மா பிடிச்சிட்டு போயிடறாங்க. நீ தான் இந்த ராஜ இந்த பையனை கொன்ன அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடறாங்க. இவன் தான் பையன் லோகிதாசன் நினச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது வேற நாட்டு ராஜாவுடைய பையன். கடைசியில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போனால் ராஜா என்ன பண்ண, ராஜா என்ன பாட்டுறாங்க, என் பையன் நீ தானே கொன்ன, போ இவளை தலையை விட்டு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே தலையை விட்டுறது காட்டு கூப்பிட்டு வராங்க. கூட்டு வரும்போது அங்கே இவனுடைய புருஷன் தான் அந்த கோட்டு காட்டில் பணத்தெல்லாம் எரிக்கிறவன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறான், அந்த இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்போ இவன் தன்னுடைய குழந்தைங்க தூக்கிட்டு வந்து எரிக்கிறதுக்கு வராவ. அப்போ ராஜா வந்து சண்டனை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே கடைசியில் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் அறுவாளுக்கு ராஜா சொத்து பொய் சொல்ல மாட்டேன், ராஜா சொன்னபடி பொன் மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய ஒய்ஃபே இருந்தாலும் உன் தலையை வெட்டுவேன்னு சொல்லி அறுவாள் எடுத்து வெட்ட போகிறாரு. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வந்து என்னை மன்னிச்சுன்னு விஸ்வாமித்திரர் வந்து ஹரிச்சந்திரன் கால் விடறார். உன் பொண்ணை பொண்டாட்டி வெட்டாத, நான் தான் உன்னை சோதனை பண்ணேன், நீ பொய் சொல்லுவியா பொய் சொல்ல மாட்டேன், இப்போயாவது பொய் சொல்லு, மனைவி விட்டுருன்னு சொல்லுவான், பொய் சொல்லவே மாட்டேன்றான். உடனே அந்த பொய் சொல்ல மாட்டேன்னு மனைவி நாட்டை இழந்தான், பொருளை இழந்தான், தன்னுடைய சுகத்தை இழந்தான், வீடு உள்ள போயிடுச்சு, கையில் வண்டி நிறைய வாகனங்களாக எல்லாத்தையும் போயிடுச்சு, மனைவியும் போயிட்டான், குழந்தைகளும் போயிட்டான், கடைசியில் மனைவியை தானே கொலை பண்ண போய் போகிறான். அப்போயாவது நீ ஒரு பொய் சொல்லுவ, மனைவி விட்டுறேன்னு விஸ்வாமித்திரர் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாள். கடைசியில் விஸ்வாமித்திரர் என்ன திரும்பி வந்து ஹரிச்சந்திரன்ட்ட கெஞ்சுவார், ஐயோ நான் தான் வேணுமோ நீ சோதனை பண்ணுறதுக்காண்டி பண்ணினேன், ஆனால் நீ பொய்யே இவ்வளோ தூரம் சத்தியம்தான் முக்கியம்னு சொல்லி வாழ்ந்துட்டேன், அதனால் நான் வந்து நான் பண்ணது உன் மனைவி வெட்டாத முடியாதுன்னு வெட்டத்தான் செய்யணும் சொல்லி வெட்ட போகிறான். எனக்கு சத்தியம்தான் முக்கியம்னு வெட்டப்போவான். வெட்டும்போது அவன் கழுத்தில் அந்த அருவாள் வந்து மாலையாக வந்து விழுந்துடும் உன் மனைவி கழுத்தில்.
அவனுக்கு இறைவன் வந்து காட்சி வருவார். சிவன் பார்வதி எல்லாம் பெருமாள்லாம் வந்து காட்சி தந்து என்ன வசிஷ்டர் வருவார். வசிஷ்டர்கிட்ட விஸ்வாமித்தர் சொல்வார், இந்த உலகத்தில் சத்தியம் பேசினா அவனை தெய்வமே வந்து காப்பாற்றும். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டம் வந்தாலும் சத்தியத்தை காப்பாற்றினா தெய்வம் வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற கதை. எந்த கதை? ஹரிச்சந்திரனுடைய கதை. இந்த ஹரிச்சந்திரனுடைய கதையை கேட்டு தான் மகாத்மா காந்தி, தெரியுமா, மகாத்மா காந்தி பொய்யே பேசாமல் வாழ்ந்தார். மகாத்மா காந்தி பொய் பேசாம். அதனால் இன்னைக்கு என்னது நமக்கு பாடத்தில் மாரல் கிளாஸ் கேட்டோம், சத்தியம். சத்தியம்ங்கிறத எல்லாரும் உண்மையை மட்டும் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ சங்கல்பம் பண்ணுங்க. நான் இனிமேல் இந்த அருளமுதம் வேத வித்யா குருகுலத்தில் ஸ்லோகங்களையும் தர்ம நீதிகளையும் நீதி கதைகளையும் கேட்பதனால் நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும் பேசுவேன். என்னை யார் துன்புறுத்தினாலும் யார் என்னை அடித்தாலும் உண்மையை மட்டும் பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வீட்டில் போயோ ஸ்கூலில் போயோ யாரும் பொய் சொல்லக்கூடாது. இப்போ சார் லேட்டாக வந்தீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்லுவீங்களா? உண்மையைத்தான் சொல்லணும். அம்மா அடிச்சாலும் பொய் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அடித்தாலும் அடி வாங்கிக்கணும், நம்ம பொய் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சேட்டை பண்ணிட்டு அம்மா என்ன பண்ண, நீயா கொட்டினியான்னு கீழே ஒன்று கொட்டிட்டீங்க, உடச்சிட்டீங்க. அம்மா யார் உடைச்சதுன்னு கேட்டால் யார் சொல்ல என்ன சொல்லணும்? அம்மா அடித்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லணும். அடிச்சிருவாங்களே வலிக்குமேன்னு பயந்துட்டு சரியா? அதே மாதிரி நீ ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போகிறீங்க, சார் வந்து ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு மிஸ்ஸு கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? பொய் சொல்லுவீங்களா? எனக்கு ஜுரம், எனக்கு தலைவலி, எங்கள் வீட்டில் நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவீங்களா? நான் சோம்பேறித்தனத்தில் ஹோம்ஒர்க் எழுதலை மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன குரல் குறையுது? சரியா? மிஸ் அடித்தாலும் பரவாயில்ல, பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கிலேருந்து யார் சொல்லி பொய் சொல்ல மாட்டேன்னு யாரும் எல்லாம் சொல்லணும், கை தூக்குங்க. பரவாயில்லையே, எல்லாரும் தூக்கிட்டீங்களா? குட் 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 சார், ஓகே குட்.